அந்த ராஸ்கல் அவனை நம்ம வீட்ல வச்சிருந்தோம்னா ஊர்ல எல்லாரும் நம்மள காரி துப்புவாங்க. உடனடியா அவனை வெளிய அனுப்பணும். ஆஸ்ட்ரல் அவன் ஒரு டிரைவர், உங்க ஃப்ரெண்டோட மகன் போய் வேற சொல்லிருக்கான். அத கூட மன்னிச்சிரலாம். ஆனா நம்ம பொண்ணுக்கேத்த புருஷனா அவன் இல்லங்கறப்ப அவனை வீட்டை விட்டு துரத்துறதுதான் நியாயம். அம்மா என்ன நம்மா அவனை வெளிய அனுப்பாம அனுமார் மாதிரி வீட்டுக்குள்ளேவே வச்சு பூஜை பண்ண சொல்றியா? என் பொண்ணு மனசுக்கேத்த ஒருத்த மாப்பிளையா வருவான்னு ஆசைப்பட்டேன். அம்மா எப்போ அவர் என் மனசுக்கேத்தவர்தான். வெறும் கேவலமான உணர்ச்சிகளை எதிர்பார்த்து நான் அவரை விரும்பல. முதல்ல அத புரிஞ்சுக்கங்க. நாங்க புரிஞ்சுக்கிட்டோம், நீதான் அவனை பத்தி புரிஞ்சுக்கல. புரிஞ்சுக்க வேண்டிய நேரம் வரும், அப்ப புரிஞ்சுப்பேன். இவகிட்ட என்னங்க பேச்சு? நாமளே இதுக்கு துருக்கமா பேசி ஒரு முடிவு எடுக்கலாம் சொல்றியா? ஓகே ஏறாத ஒரு மாதிரியா இருக்கு. உங்க அப்பா கிட்ட எல்லா விஷயத்தையும் மறைச்சிட்டேன்னு வருத்தமா? இல்லைங்க, நீங்க என்கிட்ட கூட சொல்லலண்டா நான் வருத்தப்படுறேன். உன் மேல வச்சிருந்த அன்புதான் என்ன தவறு பண்ண வச்சிருச்சு. என்ன மன்னிச்சிடுறாதா? என்னங்க நீங்க என்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டுக்கிட்டு? இல்ல ராதா, இவ்வளவு அவமானத்துக்கு அப்புறமும் நான் இந்த வீட்டுல இருக்கிறது உனக்காக தான். நீ சொன்ன நான் இப்பவே போயிடுறேன். வேணாங்க, அப்படி ஒரு நிலைமை வந்தா உங்களுக்கு முன்னால வெளியே போறது நானா தான் இருக்கேன். ராதா. ஆமாங்க, எங்க அப்பாவுக்கு வேணும்னா அந்தஸ்து மட்டுமே முக்கியமா இருக்கலாம், ஆனா எனக்கு உங்க அன்பு ஒண்ணுதாங்க தேவை. என்ன ராதா இது? சரி சரி, நீங்க காலையில இருந்து ஒண்ணு சாப்பிடல, வாங்க. வேண்டாம் ராதா. நீங்க ஏன் தயங்குறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். நிச்சயமா உங்க கௌரவம் பாதிக்கிற மாதிரி ஒரு நாளும் நடக்காது, வாங்க. என்னடே நம்ம பொண்ணு ராதா காலையில இருந்து கண்ணிலே படல, கணவனே கண் கண்ட தெய்வம் ஒண்ணு இருக்காளோ? ஆமாங்க, அந்த அயோக்கிய பையில வீட்டை விட்டு வெளியே துரத்தல நம்ம பொண்ணு மனசையும் மாத்திருவான் போல இருக்கு. கம்மன் இரு, அதுக்கு நான் ஒரு வழி பண்றேன். வராங்க வராங்க. ஏண்டி நம்ம வீட்டு நாய்க்கு சாப்பாடு போட்டுட்டியா? அந்த நாய் நான் போடுற வரைக்கும் வந்து காத்துக்கிட்டு இருக்குது, திருட்டு நாய். ஐயோ இருங்க, கல்யாணம் அதை எடுத்துட்டு வா. ராதா சொன்னா கேளு, எனக்கு சாப்பாடு வேணாம், ஒண்ணும் வேண்டாம். பேசாம இருங்க, இந்த வீட்டு சாப்பாட சாப்பிட நான் உங்களை கூட்டிட்டு வரல. என்ன ராதா இது? ஹோட்டல் சாப்பாடு, ரெண்டு பேருக்கும் தனியா வரவழைச்ச. என்னம்மா அப்படி பாக்குற? இவர் பண்ண தப்புக்காக இவரை வீட்டுக்குள்ளேயே வச்சு சித்திரவதை பண்றத நான் அனுமதிக்க மாட்டேன். ஏங்க கேட்டீங்களா அவ சொல்றத? நான் பெத்த பொண்ணு என்கிட்டயே எப்படி பேசுறான்னு? அம்மா நேத்து வரைக்கும் நான் உன் மக, இப்போ இவருடைய மனைவி, அத மறந்துடாத. ஒரு பெரிய பணக்காரனுடைய மகங்கிறத விட ஒரு பிச்சைக்காரனுடைய மனைவின்னு சொல்றதுதான் உனக்கு ஆசையா இருக்கா? பெரிய பணம், உங்க பணத்தை வச்சு சாப்பாட்டை விலைக்கு வாங்கலாம், ஆனா பசிய வாங்க முடியாது. படுக்கைய வாங்கலாம், ஆனா தூக்கத்தை வாங்க முடியாது. ஏன் நினைச்சதெல்லாம் வாங்கலாம், ஆனா நிம்மதிய வாங்கவே முடியாது. இடியட், பணத்தை வச்சு எதை வாங்கறனோ இல்லையோ, ஆனா கௌரவத்தை நிச்சயமா வாங்குவேன். ராதா எனக்கும் மனசு சரியில்லை, எனக்கு சாப்பாடு வேணா ஒண்ணு வேண்டாம். Come on, take this briefcase. என்ன பாக்குறேன்? இதுவும் பொட்டி இல்ல, என் பொட்டி, திறந்து பார். கொஞ்சம் நஞ்சம் இல்ல, 10 லட்சம் ரூபாய் எல்லாம் உனக்கு தான். எனக்கு எதுக்கு? ஆமா, இந்த பணத்துக்கு ஆசைப்பட்டு தானே என் பொண்ண கல்யாணம் பண்ண. இதே பணத்தை எடுத்துக்கிட்டு வெளியே ஓடுறான் நாய். என் அந்தஸ்துக்கு தகுதி இல்லாதவனே ஒரு நாளும் நான் மருமகனா ஏத்துக்கவே முடியாது. இப்பதான் 10 லட்சம் ரூபாய் கொடுத்து என் அந்தஸ்தை உயர்த்திட்டீங்களே, இனிமே என்ன மருமகனா ஏத்துக்கலாம்ல? என் பணத்தை வச்சே பணக்காரன் ஆயிட்டு எங்கிட்டே தகுதியை பத்தி பேசுறியா? கெட் அப், கெட் அவுட். வைரத்தை வைரத்தால தான் இருக்கணும், பணத்தை பணத்தால தான் அடிக்கணும். ராதா தப்பா நினைச்சா கூட பரவாயில்ல. ஓகே, நான் இப்பவே வீட்டை விட்டு போறேன். போறதுக்கு முன்னாடி ராதா கிட்ட ஒரு வார்த்தை. நீ பேச வேண்டியது இல்ல, எல்லாமே நான் பேசிக்கிறேன். 1 மினிட், இந்த பத்திரத்துல கையெழுத்து போட்டு போ. எதுக்கு?
உனக்கும் எங்களுக்கும் எந்த விதமான பந்தமும் இல்ல, அந்த போச்சுன்றதுக்கு அத்தாச்சி வேண்டாமா? அதுக்காக தான் சீக்கிரமா போவான் நான் நினைக்கலையே. ததா உன் மனச நான் மாத்துறேன். ததா புருஷன் புருஷன் அலைஞ்ச கடைசியில அவங்கிட்ட 10 லட்சம் ரூபாய் கொடுத்த உடனே அல்சேஷன் நாய் ரொட்டி துண்டை கவிக்கிட்டு போற மாதிரி ஓடிட்டான். என்ன சொல்ற இப்போ? உனக்கும் அவனுக்கும் எந்த சம்பந்தம் இல்லன்னு எழுதி கொடுத்துட்டு ஓடிட்டாண்டி. அவர் இப்படி செய்வாருன்னு நான் நினைக்கவே இல்லப்பா. கேவலம் படத்துக்காக கட்ட மனைவியே தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டாரு. தயவு செஞ்சு அவரை பத்தி பேசாதீங்கப்பா. அம்மாடி ராதா, காதலிக்கும் போதுதான் நீ பெத்தவங்க பேச்ச கேட்கல. இப்பவாவது நாங்க சொல்றத கேளு. உனக்கு வயசும் ஆகல, நமக்கு வசதியும் குறைஞ்சு போகல. என்னப்பா சொல்றீங்க? எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. குழப்பமா இருக்கா? சுருங்க சொல்லி விளங்க வைக்கட்டுமா? நீங்க விளக்கினா விடிஞ்சு போகும். நான் சொல்றேன் அப்படின்ற நீ. அம்மா ராதா, வேற ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து உனக்கு நாங்க கட்டி வைக்கிறோமா? அம்மா, ஏண்டி சின்ன புள்ள மனசை போட்டு குழப்பற? மூளை வெந்து வழிஞ்சிட போது. நீ எதுக்கு கவலைப்படாதம்மா, நான் எல்லாத்தையும் கவனிச்சுக்கிறேன். அப்பா, நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு தெரியும். நீ கம்முன்னு இரு, ஜம்முன்னு மாப்பிளைய பார்த்து ஜாம் ஜாம்னு கல்யாணத்தை முடிக்கிறேன். எழுந்திரு நீ. டோன்ட் வரி மை டியர் டாக்டர். வெள்ளை அடிச்சு வீட்டை மாத்துவோம். தக தக தக. யார் அது நம்ம வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறது? ஏண்டி நீ அடிக்க சொன்னியா? இல்லீங்களே, நீங்க அடிக்க சொன்னீங்கன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஏன்பா இத பாரு. ஏன்பா இத பாரு? யோ, உங்களதான் என் வாயாயிச்ச? யாரையா என் வீட்டுக்கு உங்களை பெயிண்ட் அடிக்க சொன்னது? எங்க முதலாளி பக்கத்து பங்களாவை விலைக்கு வாங்கியிருக்காரு. அங்கிருந்து பார்த்தா உங்க வீடு குடிச்ச மாதிரி அசிங்கமா தெரியுதா? அதனாலதான் எங்க முதலாளி பங்களாவுக்கு மேய்ச்சா உங்க வீட்டை பெயிண்ட் அடிச்சு மாத்திரம். நீ அடிதான் யாரு? அவன் அவன் பங்களாவுக்கு மேய்ச்சா என் பங்களாவுக்கு பெயிண்ட் அடிக்க சொன்னவன் அவன் என்ன குபேரனா? அதோ பாருங்க கார்ல வராரு, அவர் தாங்க எங்க முதலாளி. எப்படிங்க இருக்கிறாரு எங்க முதலாளி? நல்ல சோழ கொள்ள பொம்மை மாதிரியா இருக்கான்.